காஞ்சிபுரம் மாவட்டம் குற்றவியல் நீதிமன்றத்தில் டிடிஎஃப் வாசன் ஜாமீன் மனு இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம் வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசனுடைய ஜாமீன் மனு இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 17ஆம் தேதி காஞ்சிபுரம் அடுத்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பாலிச்சட்டி சத்திரம் என்ற பகுதியில் அதிவேகமாக சென்று வீலிங் செய்து கீழே விழுந்து உயிர் தப்பினார். அதன் பின்பாக போலீசார் 19ஆம் தேதி வழக்கு பதிவு செய்து 20ஆம் தேதி 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். அதன் பின்பாக கடந்த வாரம் வியாழக்கிழமை ஜாமீன் மனு கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் காஞ்சிபுரம் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில். இன்று அன்று நீதிபதி உரிய முகாந்திரம் இல்லை என்றும் இதே போன்று வீலிங் செய்தால் மற்ற இளைஞர்களும் பின்பற்றுவார்கள் என தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் அதனுடைய மனு கடந்த வெள்ளிக்கிழமையானது வாசன் தரப்பினுடைய தரப்பில் வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்தார்கள். அதன் பின்பாக தற்போது இன்று விசாரணையானது மாவட்ட நீதிபதி செம்மல் அவர்கள் தலைமையில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணையில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருவருடைய வாதங்களை கேட்ட பின்பு இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மீண்டும் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும், அதே போல் ஆர்டிஓ சார்பில் அந்த வாகனம் வெளிநாட்டு வாகனமா அல்லது உள்ளூர் வாகனமா அந்த அறிக்கையை தாக்கல் செய்த பின்பு விசாரணைக்கு மீண்டும் எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் தற்போது டிடிஎஃப் வாசனுடைய ஜாமீன் மனு இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தள்ளுபடி செய்யப்பட்டதன் காரணமாக ஆர்டிஓ விசாரணை அதன் முடிந்த பிறகுதான் மீண்டும் விசாரணைக்கு வரும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் வாசனுடைய நண்பர்கள் மீண்டும் சென்னையில் அந்த ஜாமீன் மனு கோரி மனு தாக்கல் செய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.